சிவானி ஸ்டுடியோஸ் வழங்கும் இயக்குனர் சிவானி செந்தில் இயக்கத்தில் சிவகுமார் ஜான் விஜய் படின்குமார் நடிக்கும் டேக் டைவர்ஷன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. இயக்குனர் பிரியாவி இயக்கத்தில் பிரகாஷ் ராஜ் நடிப்பில் உணர்ச்சிகரமான தருணங்களை பொழுதுபோக்குடன் சொல்லும் அழகான வெப் சீரிஸ் அனந்தம் இப்போதே காணுங்கள் உங்கள் ஜி5 ஆப்பில். லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகே திருமண வீட்டில் சமைப்பதற்காக முன்பதிவு செய்யப்பட்ட இறைச்சி கெட்டு போன நிலையில் இருந்த விவகாரத்தில் ஜொமேட்டோ நிறுவனம் மீது சேலம் RR பிரியாணி கடை உரிமையாளர் புகார் அளிச்சிருக்காரு. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகே ஒரு திருமணத்தில் சமையல் ஆர்டரை சேலம் RR பிரியாணி நிறுவனம் எடுத்திருக்காங்க. விழாவில் மட்டன் மற்றும் சிக்கன் பிரியாணி செய்வதற்காக 3600 கிலோ இறைச்சியை ஜொமேட்டோ ஆன்லைன் உணவு விற்பனை செய்யும் நிறுவனம் மூலம் முன்பதிவு செய்திருக்காங்க சேலம் RR பிரியாணி நிறுவனம். ஜொமேட்டோ நிறுவனம் கர்நாடகா மாநிலம் மண்டியா பகுதியில் இருந்து இறைச்சியை வாங்கியதா கூறப்படுது. அதனை ஃப்ரீசர் வசதி கொண்ட லாரியில இறைச்சி பண்டல்கள் ஒரத்தநாடு பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. அங்கு அவற்றை எடுத்து சமைத்த RR பிரியாணி உணவக ஊழியர்கள் இறைச்சி கெட்டு போனதை கண்டு அதிர்ச்சி அடைந்திருக்காங்க. இது குறித்து RR பிரியாணி உரிமையாளரிடம் சொல்லியிருக்காங்க. பின்னர் மீதமிருந்த இறைச்சிகளை கொண்டு வந்து சென்னை கிண்டியில உள்ள RR பிரியாணி உணவகத்தின் கிடங்களை வைத்திருக்காங்க. பின்னர் உணவு பாதுகாப்பு துறையினரிடம் RR பிரியாணி உரிமையாளர் புகார் அளிச்சிருக்காரு. அந்த புகாரின் அடிப்படையில் கிண்டி கிடங்குக்கு வந்த அதிகாரிகள் இறைச்சியை பரிசோதனை செஞ்சிருக்காங்க. அதில் அனைத்து இறைச்சி பாக்கெட்டுகளும் கெட்டு போனது தெரிய வந்திருக்கு. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி என்ன சொன்னார் அப்படின்னா, குடோனில் இருந்த இறைச்சியை நாங்கள் சோதனை செய்து பார்த்தோம், அவை கெட்டு போயிருக்கு. ஃப்ரீசர் வாகனத்தில் இறைச்சி வந்ததாக கூறுறாங்க. ஆனாலும் இவை ஏறக்குறைய அழுகிய நிலையில் தான் இருக்குது. கெட்டு போன நிலையில் இருந்த இறைச்சியை தான் ஜொமேட்டோ நிறுவனம் சப்ளை செய்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் ஆய்வு செய்ய இறைச்சிகளை சோதனை கூடம் மற்றும் கால்நடை மருத்துவமனைக்கு அனுப்பியிருக்கோம். இந்த சம்பவத்திற்கு ஜொமேட்டோ நிறுவனம் கண்டிப்பாக பதில் சொல்லியே ஆகணும். இதனை தீவிரமாக விசாரிக்க போகிறோம். கர்நாடகா மாநிலத்துக்கு சென்றும் விசாரணை நடத்தப்படும் அப்படின்னு கூறியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது போன்ற சமையலுக்கு தேவையான கறிகளை அன்றாட தேவைகளுக்கு நீங்கள் வாங்கும் பொழுது அதை பக்கத்தில் இருக்க கடைகளிலே போய் வாங்குங்க. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது கொஞ்சம் சேஃப்டி இல்லாத மாதிரி அப்படின்னு அவர் பதிலளிச்சிருக்காரு. 3600 கிலோ கெட்டு போன உணவுகளை, அதாவது இறைச்சிகளை ஜொமேட்டோ நிறுவனம் தந்திருப்பது பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு. இது குறித்து கண்டிப்பாக அவங்க பதில் சொல்லியாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த செய்தி குறித்து உங்களது எண்ணங்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. சிவானி ஸ்டுடியோஸ் வழங்கும் இயக்குனர் சிவானி செந்தில் இயக்கத்தில் சிவகுமார் ஜான் விஜய் படின்குமார் நடிக்கும் டேக் டைவர்ஷன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. இயக்குனர் பிரியாவி இயக்கத்தில் பிரகாஷ் ராஜ் நடிப்பில் உணர்ச்சிகரமான தருணங்களை பொழுதுபோக்குடன் சொல்லும் அழகான வெப் சீரிஸ் அனந்தம் இப்போதே காணுங்கள் உங்கள் ஜி5 ஆப்பில். லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன்.